இன்பமே அழுகும் திருவருட்கருணை ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொற்கேளி சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வீர் தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார் அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தமிழ் கொஞ்சி விளையாடும் நம் திருநறிய தெய்வத்தமிழ் நாட்டில் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயுமானவர் ஐயடிகள் காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்ற காவிரியாற்றின் கரையில் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோவில் நகரம் திருவானைக்காவல் இங்கே பிறந்து ஒளிச்சிதழுக்காக விடுதலைக்கு முன்பே நோபல் பரிசு பெற்றதோடல்லாமல் தனது அறுபத்தி ஆறாம் அகவையில் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னாவால் வாழ்நாளிலேயே கௌரவிக்கப்பட்டவர் இந்தியாவின் அறிவியல் தினம் உருவாக வித்திட்ட இயற்பியல் அறிஞர் சர் சி வி ராமன் என்ற அன்போடு அழைக்கப்படும் சந்திரசேகர வெங்கடராமன் ஐயாவர்களின் பிறவி திருநாள் இன்று அவரது வரலாற்றை சிந்திக்காமல் நாம் வழக்கம் போல் அவர் கண்டுபிடித்த ராமன் விளைவு பற்றி சிந்திப்போம் எனது சிந்தனைக்கு வித்திட்டு விழிக்கும் மொழிக்கும் வழிக்கும் என்றென்றும் துணை நிற்கும் சிறமயாதீன குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை பணிகின்றேன் உரைக்கு வழிகாட்டிய ஓய்வு பெற்ற பேராசிரியர் கே என் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்து தமிழ் திசை வலைதள பக்கத்திற்கும் எனது தேடலுக்கு துணை புரியும் ஊடகப் பிரிவிற்கும் நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் ஒரு கவிஞர் வானத்தையும் கடலையும் பார்க்கின்றார் கற்பனை குதிரையை தட்டி விடுகின்றார் கவிதைகள் பிறக்கின்றன பறக்கின்றன ஆனால் ஒருவர் இரண்டையும் பார்க்கின்றார் ஆச்சரியப்படுகின்றார் வானமும் கடலும் நீல நிறமாக தோன்றுகிறதே ஏன் எதற்காக என்று ஆழமாக சிந்திக்கின்றார் பிறந்தது ராமன் விளைவு ஆம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லப்படுகிறதே ராமன் விளைவென்று என்று அப்படி என்றால் என்ன அதன் தனித்துவம் என்ன அதன் பயன்பாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒரு ஊடகத்தின் மீது ஒரு ஒளிக்கற்றை விழும்போது ஒன்று அது எதிரொலிக்கும் அல்லது ஊடகத்தை ஊடுருவி செல்லும் ஊடுருவி செல்லும் போது ஒளியின் சில கதிர்கள் திசை மாறிப்பாயும் அப்போது அவற்றின் நிறம் மாறாது நிறம் என்பது ஒளி அலைநீளத்தை பொறுத்தது கதிர்கள் ஊடகத்துக்குள் திசை பாய்வது சிதறல் எனப்படும் அவ்வாறு சிதறும் கதிர்களின் நிறம் அதாவது எனப்படும் ஆனால் திரவ மற்றும் வாயுநிலை ஊடகங்களில் ஓர் ஒளிக்கற்றை பயணிக்கின்ற பொழுது சில கதிர்கள் பக்கவாட்டில் சிதறுவதை ராமனையா தலைமையில் ஆய்வு செய்தவர்கள் கண்டனர் அது நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒற்றை நிற ஒளிக்கற்றை ஒன்றை ஓர் ஊடகத்தின் வழியாக செலுத்தும் போது பக்கவாட்டில் சிதறி வெளிப்படுகிற ஒளிக்கதிர்களின் அதிர்வெண்கள் அதாவது நிறத்தின் அளவு சிலவற்றில் கூடுதலாகவும் சிலவற்றில் குறைவாகவும் இருந்தன ஊடகத்தின் வேதியியல் கட்டமைப்பை பொறுத்துத்தான் அதிர்வெண் மாற்றம் இருந்தது இந்த விளைவு ராமன் சிதறல் அல்லது ராமன் விளைவு எனப்பட்டது இந்த கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு ராமனையா அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு மூலக்கூறின் மீது வீழ்கிற ஒலிக்கற்றை அதிர்வெண்ணுக்கும் அவ்வாறு பட்டு மீள்கிற ஒலிக்கற்றை அதிர்வெண்ணுக்கும் இடையில் வரையப்படுகிற வரைபடம் ராம நிறமாலை எனப்படுகிறது ஒவ்வொரு வகை மூலக்கூறும் அதற்கே உரித்தான தனித்துவமான நிறமாலையை வெளியிடுகிறது அத்தகைய நிறமாலைகளின் உதவியுடன் மூலக்கூறின் அதிர்வு ஆற்றல்களை அளவிட முடியும் மூலக்கூறின் கட்டமைப்பையும் அறிந்துவிடலாம் இவற்றை கண்டறிய பிரத்யேக கருவிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன இப்படியாக ராமன் நிறமாளியல் என்ற துறை பெருமளவில் விரிவடைந்துள்ளது இம்மையளவிலான பொருள்களை கூட ராமன் விளைவு பகுப்பாய்ந்துவிடும் திட திரவ வாயு என எந்த நிலையிலும் இருக்கும் பொருட்களை சோதிக்க முடிவது தொழில் துறையில் உற்பத்தி கண்காணிப்பு தரக்கட்டுப்பாடு உற்பத்தி அளவை கூட்டுதல் போன்றவற்றிற்கு பயன்படுகிறது ராமன் விளைவுக்கு இன்று வரை புதிய பயன்பாடுகள் கண்டறியப்பட்டு வருகின்றன லட்சக்கணக்கான மூலக்கூறுகளின் ராமன் சிதறல் பாங்குகள் பதிவு செய்யப்பட்டு தொகுத்து வைக்கப்பட்டுள்ளன கணினி ஆவணங்களின் உதவியுடன் எந்த ஒரு அதன் வேதியியல் கட்டமைப்பை சில வினாடிகளுக்குள் அடையாளம் கண்டுவிடலாம் அமெரிக்க வேதியியல் சங்கமும் அறிவியல் மேம்பாட்டுக்கான இந்திய சங்கமும் ராமன் விளைவை வேதியியலின் தேசிய வரலாற்று சின்னமாக அறிவித்துள்ளன அரை கடத்திகள் சிலிக்கான் சில்லுகள் டிரான்சிஸ்டர்கள் போன்றவற்றை பிழையற குறையற உற்பத்தி செய்வதற்கும் அவை இடம்பெறும் மின்னணு கருவிகளின் பரிமாணங்களை வெகுவாக குறைப்பதற்கும் ராமன் விளைவு கருவிகள் உதவுகின்றன அவற்றால் உயிருள்ள திசுக்களை பகுப்பாய்வு செய்ய முடியும் புறத்தோல் நோயறிதல் தோளின் ஊடாக மருந்து உட்புகுத்தல் புற்றுநோய் கண்டறிதல் எலும்புத்தன்மை பகுப்பாய்வு மற்றும் நோயறிதல் மூட்டுவாதம் மற்றும் எலும்பு வாய்வு இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதலை அளவிடல் போன்றவற்றில் ராமன் விளைவு பயன்படுகிறது

பிரதிபலிக்கும் மொழியை ராம நிறமாலை பகுப்பாய்வு செய்து புற்றுநோய் இருப்பதை உறுதி செய்யும் உத்தையை கண்டறிந்தார் இது பக்க விளைவு ஏற்படுத்தாத சிறப்பான உத்தையாகும் ஜியார்ஜியாவில் உள்ள ஏத்தன்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்யும் ஷண்முக் அவர்கள் உடலில் ஒரே ஒரு வைரஸ் புகுந்திருந்தாலும் அதன் வகை தன்மை இனப்பெருக்க வேகம் போன்றவற்றை கண்டறியும் ராமன் விளைவு கருவியை உருவாக்கியுள்ளார் ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் போலிகளை அடையாளம் காண்பது அவற்றில் பயன்படுத்தப்பட்ட வர்ணங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் மோசடிகளை தடுப்பது புகைப்படிவங்களின் வயதை கணிப்பது வெடிபொருட்கள் மற்றும் போதை மருந்துகள் பதுக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிப்பது குற்றம் செய்தவர்களை அடையாளம் காண்பது போன்ற தடயவியல் துறை நோக்கங்களுக்கு ராமன் விளைவு பயன்படுகிறது இந்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் புதுப்புனைவு துறை அதாவது டிஆர்டிஓ எனப்படும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பல அடி தொலைவிலிருந்தும் கூட வெடிபொருட்களை கண்டுபிடிக்க உதவுகின்ற ராமன் விளைவு சாதனங்களை உருவாக்கியுள்ளது புற உதா மற்றும் அகச்சிவப்பு கதிர்களை பயன்படுத்தி பல படலங்களுக்கு அடியில் பொதிந்து வைக்கப்பட்ட வெடிபொருட்களையும் போதைப் பொருட்களையும் கூட கண்டுபிடித்துவிட முடியும் தேசத்தலைவர்கள் தலைவர்கள் மற்றும் தியாகிகளை கொண்டாடுவது போல அறிவியல் மேதைகளும் போற்றப்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை தேசிய அறிவியல் நாள் என்று இந்தியா அறிவித்தது ராமனையா பிறந்தது நவம்பர் ஏழு பிறகு ஏன் பிப்ரவரி இருபத்தி எட்டு அறிவியல் நாள் என்ற கேள்வி எழும் இந்த தினம் கொண்டாடப்படும் வரலாறு தினங்களைப் வழக்கத்துக்கு மாறானதாகும் பொதுவாக தேச தலைவர்களின் பிறந்த மற்றும் நினைவு நாட்களே சிறப்பு நாட்களாக அறிவிக்கப்படும் இந்த இரண்டு வகையிலும் அல்லாமல் இந்தியாவில் தெய்வத்தமிழ் மண்ணில் பிறந்து உலகம் போட்டும் வகையில் பல அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய சந்திரசேகர ஐயா தன்னுடைய நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சி முடிவை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் தேசிய அறிவியல் தினம் என அறிவிக்கப்பட்டது என்பது ராமலையா பற்றிய தேடலில் நான் ஈடுபட்டிருந்த பொழுது மேலும் பல தமிழக அறிவியலாளர்களை பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது இந்திய அணு அறிவியலாளரும் புகழ்பெற்ற உலோகவியல் நிபுணருமான சென்னையில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மும்பை பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இம்மையத்தின் இயக்குநராக உயர்வு பெற்ற ஆர் சிதம்பரம் என்கிற ராசகோபாலன் சிதம்பரம் ஐயா தமிழ்நாட்டில் நாகர்கோவிலில் பிறந்த ரஷ்ய இந்திய கூட்டு நிறுவனமான பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவரான சிவதானு பிள்ளை ஐயா விருதுநகர் மாவட்டத்தில் வத்ரா இருப்பு அருகில் அமைந்துள்ள விழுப்பனூர் என்ற கிராமத்தில் பிறந்து புகழ்பெற்ற இந்திய இயற்பியலாளராக அறியப்பட்ட நோபல் பரிசு பெற்ற ராமன் ஐயா அவர்களுடன் இணைந்து ராமன் விளைவு கண்டுபிடிப்பில் பங்கு கொண்ட கரியமாணிக்கம் சீனிவாச கிருட்டினன் ஐயா தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை அறிவியலாளராக அறியப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள இளங்காடு என்னும் சிற்றூரில் பிறந்த பசுமை தொடர்பாக காரமான விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களையும் முன்வைத்த தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மை முறைகளை ஊக்குவித்த கோ நம்மாழ்வார் ஐயா மொழி ஞாயிறு ஞா தேவனேய பாவாணரை இயக்குநராக கொண்ட செந்தமிழ் சொியல் அகரமுதலி திட்டத்தில் பணியாற்றி ஆராய்ச்சி திறன் பெற்ற அவருடன் பணியாற்றிய பெருமைக்குரிய அகரமுதலி திட்டத்தில் இயக்குநராகி திறமுடன் பல மடலங்களை உருவாக்கிய சொற்பிறப்பியல் அகரமுதலியின் ஆறு தொகுதிகளை வெளியிட்ட சிந்துவழி நாகரிகத்தை பற்றிய ஆய்விலும் எழுத்தாய்விலும் உலக புகழ் பெற்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிய நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் வெளியிட்ட வடநாடு முழுவதும் மலேசியா சிங்கப்பூர் கனடா ஐக்கிய அமெரிக்கா போன்ற பல பகுதிகளில் சொற்பிறப்பியல் மொழி ஆய்வுக்காக பயணம் செய்த தருமபுரி ஒக்கேனக்கல் சாலையில் உள்ள பொன்னாகரத்தில் பிறந்து திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் பயின்று புலவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் ரா மதிவானையா திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகே உள்ள கோதைசேரி கிராமத்தை சேர்ந்த மங்கள்யான் செயற்கைக்கோளை கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனரான சுப்பையா அருணனையா இஸ்ரோவின் ரீசேட் ஒன்று செயற்கை கோளின் திட்ட இயக்குனராக இருந்த ஐஆர் என்எஸ்எஸ் சரள் ஜிசாட் ஏழு செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம் ஜிசாட் பதினான்கு என்னும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் பல திட்டங்களில் சிறப்பாக செயல்பட்ட அரியலூரில் பிறந்து அரியலூர் நிர்மலா மேல்நிலை பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பகின்ற நா வளர்மதியம்மா இவர்களைப் போன்று இன்னும் பலர் நம்மை சுற்றிலுமே இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள நாம் தான் நான் முன்பு கூறிய மகாகவியின் வரிகளை மீண்டும் நினைவுபடுத்தி விடைபெறுகின்றேன் ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொற்கேளி சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார் வாழ்க தமிழ் வளர்க பாரதம்